சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். திருச்சியில் உள்ள கேஏபி விஸ்வநாதன் மேல்நிலைப் பள்ளியில் தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பக் கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக மாநில அளவிலான சிலம்ப போட்டியை உலக சிலம்ப இளைஞர் சம்மேளனம் மற்றும் சுருளி ஆண்டவர் தற்காப்பு கலைக்கூடம் இணைந்து நடத்தியது. இந்த போட்டியில் ஆண்கள் பெண்கள் என தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 400 மேற்பட்ட சிலம்ப வீரர்கள், சிலம்ப பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது மழலையர் 2 வகுப்பு வரை, மினி சப் ஜூனியர் 3-5 வகுப்பு வரை, சப் ஜூனியர் 6-8 வகுப்பு வரை, ஜூனியர் 9-10 வகுப்பு, சீனியர் 11-12 வகுப்பு மற்றும் சூப்பர் சீனியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆகிய பல பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் குத்து வரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு மற்றும் கம்பு சண்டை ஆகிய பிரிவுகளில் நடைபெற்றது. மேலும் இப்போட்டியில் தேர்வாகியிருக்கும் சுகிதா, சுஜித், ஸ்ரீமாலன் ஆகிய சிலம்ப வீரர்களை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1 சிங்கப்பூரில் நடைபெறவிருக்கும் சர்வதேச சிலம்ப போட்டிக்கு சிலம்ப பயிற்சியாளர் திரு அரவிந்த் மற்றும் சுருளி ஆண்டவர் சிலம்ப கூட்டத் தலைவர் திரு மோகன் ஆகியோர் அழைத்துச் செல்வர். இன்றைய போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக டால்மியா சிமெண்ட் வாழ்நாள் இயக்குனர் திரு ER.N. கோபால்சுவாமி மற்றும் தலைவர் KAP விஸ்வநாதன் மேல்நிலைப்பள்ளி டாக்டர் வி ஜெயபால் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களை பாராட்டி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினார். மேலும் இப்போட்டியை திரு தமிழ்மகன் என்ற கண்ணன் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். காலை 9:30 தொடங்கிய நிகழ்ச்சி மாலை 6 சுருளி ஆண்டவர் தற்காப்பு கலை கூட்டத்தின் தலைவர் திரு மோகன் அவர்களின் நன்றியுரையுடன் நிறைவேறப்பெற்றது. இந்நிகழ்ச்சியை திருச்சி தில்லை நகரில் உள்ள சகுந்தலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நிர்வாகத்தின் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சர்வதேச தரத்திலான சிலம்ப போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து தமிழகத்தில் பாண்டிச்சேரியில் 500 மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் கலந்துகிட்டு பங்கு பெற்று போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து 5 கேட்டகரியில் 6 பிரிவுகளில் நடந்துகிட்டு இருக்குது இந்த மேட்ச். இறுதியில் வந்து டால்மியா சிமெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் கோபால் சுவாமி அவர்கள் பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள். இந்த போட்டி வந்து அடுத்து பாரம்பரிய கலையான சிலம்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக நாங்கள் இறங்கி செய்யிருக்கோம். அந்த வருஷம் கூட இறங்கி செஞ்சிருக்கோம். வருஷத்துக்கு 4 மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நடத்திருக்கோம். இதில் வந்து நேஷனல், இன்டர்நேஷனல் அந்த மாதிரி சர்வதேச லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நன்றி. எத்தனை பேர் கலந்துருக்காங்க? 500 மேற்பட்ட கலந்துருக்காங்க. என்னுடைய பேர் மோகன், சுற்றியாளர் கலைக்கூடத்தோட தலைவர். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.